ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? என்னோடய நேம் பவி. இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஒரு சில ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாகவே காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு ஷாப்பிங் ஆல் வீடியோவாக அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் நியூ ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு புது ஸ்கின் கேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நான் வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். க்ரூவாலிட்டி ஃப்ரீ அண்ட் ரொம்ப கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, ரொம்ப சட்டிலாக நேச்சுரலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் முக்கியமான விஷயம் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். அதுக்கு நான் ஆல்ப்ஸ் குட்னஸோடைய சாண்டல்வுட் ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆக்னியை கம்மி பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகும், அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரை வந்து ரெஸ்டோர் பண்ணும். டோட்டலாக 100 ml இருக்கு. இதோடைய பிரைஸ் வந்து 99. நீங்க வந்து அஃபோர்டபிள் ரேஞ்சில் ஏதாவது ஃபேஸ் வாஷ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபேஸை வெட் பண்ணிக்கிறேன். ஃபேஸை வெட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த மாதிரி ஜெல் டைப்ல இருக்கு. ஃபேஸ் வாஷில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லை, மோஸ்ட்லி நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு எந்த ஒரு ஃபோமும் வராது. ஏன்னா ரொம்ப கெமிக்கல் இருக்கிற ஃபேஸ் வாஷ் அண்ட் சோப்ஸில் தான் நமக்கு ஃபோம் அதிகமாக வரும். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுற மோஸ்ட் ஆஃப் தி சோப்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து அந்த அளவுக்கு ஃபோம் வந்து கொடுக்காது. ஸோ இது வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணியிருக்காங்க, ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் நல்லா ஒரு சில்லா சூப்பராக இருக்கு. இருந்தது நான் டோனிங் தான் பண்ண போறேன். அதுக்கு ஆல்ப்ஸ் குட்னஸோடைய ஆலோவேரா ஹைலூரானிக் ஆசிட் அண்ட் ஸ்குவாலைன் ஹைட்ரேட்டிங் டோனர் இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல ஆலோவேரா இருக்கு, அது ஸ்கின்னை வந்து நல்லா காமா வச்சுக்கும். ஹைலூரானிக் ஆசிட் வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கும். ஸ்குவாலைன் வந்து ஸ்கின்னை நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணும். இதுல ஆல்கஹால், பாரபன், சல்ஃபேட் வந்து இல்ல. டோட்டலா 110 ml இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 225. டோனர் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். எஸ், இந்த டோனர் வந்து நல்லா தான் இருக்கு. இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் வந்து கொடுக்குது. பட் என்ன ஒண்ணுனா இது வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. இந்த ஒரு டோனர்ல சல்ஃபைட் இல்லை, மினரல் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல, அண்ட் க்ரூவாலிட்டி ஃப்ரீயா இருக்கு. கலரும் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. இந்த டோனர் சூப்பரா தான் இருக்கு. கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால நம்மளுடைய போர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கம்மி ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து இது அப்ளை பண்ணதுமே ஸ்கின் நல்லா ஒரு ஷைனிங்கா இருக்கு. இதுல என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த டோனர் அப்ளை பண்ணி ஒரு 1 minute வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து அப்சர்வ் ஆகவே ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் தான், மத்தபடி வந்து இதோடைய குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அடுத்தது நான் ஃபேஸ் சீரம் தான் அப்ளை பண்ண போறேன். அதுக்கு ஆல்ப்ஸ் குட்னஸ் உடைய உப்டன் அண்ட் ஆல்ஃபா ஆர்புட்டின் ரேடியன்ஸ் ஃபேஸ் சீரம் இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல பாரபன் இல்ல, சல்ஃபேட் இல்ல, சிலிகான் இல்ல, அண்ட் ஆல்சோ மினரல் ஆயில் இல்ல. க்ரூவாலிட்டி ஃப்ரீயா இருக்கு, வேகன் ப்ராடக்டா இருக்கு. இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டைரக்டாவும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா டோனிங் பண்ணிட்டு கூட நம்ம அப்ளை பண்ணலாம். நான் வந்து டோனிங் பண்ணிட்டு அப்ளை பண்றேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் வருது. டோட்டலா 10 ml இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 250. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்லரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரம் வந்து இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கு. ஸோ இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுமே ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகுது, நல்லா ஒரு ஷைனிங் வந்து கொடுக்குது, ஒரு க்ளோ வந்து கொடுக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு சீரம் அப்ளை பண்ண பிடிக்கல, இல்லை சீரம் வந்து என்னால் அவ்வளோவா அஃபோர்ட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் க்ரீம் வந்து வாங்கலாம். அதுக்கு ஆல்ப்ஸ் குட்னஸோடைய சாண்டல்வுட் ஃபேஸ் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆகும், அண்ட் ஆக்னி வந்து கம்மி பண்ணும். டோட்டலா 30 grams இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 75. இது வந்து நான் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். எப்பவுமே நீங்க ஃபேஸ்க்கு ஸ்கின் கேர் பண்றப்ப நெக்கை வந்து மறந்துடாதீங்க. நெக்கும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேஸ் மட்டும் ஒரு கலர், நெக் வந்து ஒரு கலரா தெரியும்.
ஸோ அவ்வளவுதான் இந்த ஃபேஸ் கிரீம் அப்ளை பண்ணி நான் லைட்டாக மசாஜ் பண்ணதுமே ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெவியாக க்ரீஸியாக அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சில மாய்ஸ்சரைசர் இல்லை ஃபேஸ் கிரீம்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் நமக்கு, பட் ஆனால் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம பாடி லோஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸ்க்கு நெக்குக்கெலாம் வந்து ஸ்கின் கேர் பண்ணியாச்சு, பட் ஹேண்ட்ஸுக்கு இன்னும் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து நான் பாடி லோஷன் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஆட்ஸ் குட்னஸ் உடைய ரோஸ் அண்ட் ஸ்குவாலைன் ஹைட்ரேட்டிங் ஜெல் பாடி லோஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், நான் கிரீஸியாக இருக்கும், ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கும், அண்ட் இன்ஸ்டன்டான ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். இது டோட்டலாக 300 ml இருக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து 250. ஒரு லைட் ரோஸ் கலர்ல இருக்கு. அண்ட் இது ஜெல் பாடி லோஷன்றதுனால நம்ம அப்ளை பண்ணதுமே ஈஸியா அப்சர்வ் ஆயிடும், கிரீஸியா இருக்காது. இதோடைய ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ரோஸ் ஸ்மெல் வந்து வருது. ஸோ அவ்வளவுதான், நான் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுமே ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப கிரீஸியாலாம் இல்லை, ஏன்னா இந்த ஜெல் மாய்ஸ்சரைசர்ன்றதுனால ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கு. ஸோ அவ்வளவுதான், என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதெல்லாமே வந்து பர்பிள்லேருந்து வாங்கியிருந்தேன். பர்பிளில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எம்ஆர்பியை விட இன்னும் கூட நல்லாவே ப்ராடக்ட் கம்மியாக வரும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ வந்து பர்பிளில் நமக்கு சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் ப்ராடக்ட் வந்து டூப்ளிகேஷன் இல்லாமல் ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ, நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.